தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை இரண்டாவது முறையாக தமிழக ஆளுநராக நியமித்தால் அதனை எதிர்த்து வழக்கு தொடரப்போவதாக மூத்த வழக்கறிஞர் எஸ். துரைசாமி கூறியுள்ளார். தமிழக ஆளுநரின் பதவிக்காலம் வரும் 31ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. அவரை இரண்டாவது முறையாக ஆளுநராக நியமிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் மூத்த வழக்கறிஞர் எஸ். துரைசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் கேள்விகளை கேட்டு கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் ஆர்.என். ரவிக்கு பிறகு புதிய ஆளுநர் நியமிக்கும் திட்டம் உள்ளதா என்றும், புதிய ஆளுநர் நியமிக்கும் வரை ஆர்.என். ரவியே தமிழகத்தின் ஆளுநராக நீட்டிக்க செய்யும் திட்டம் மத்திய அரசுக்கு உள்ளதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பதவியில் இருக்கும் ஆளுநரை இரண்டாவது முறையாக நியமிப்பதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த வழிவகையும் இல்லை என்றும், அந்த வகையில் இரண்டாவது முறையாக ஆர்.என். ரவியை தமிழக ஆளுநராக நியமிப்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது என்றும், அவரை மீண்டும் நியமித்தால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.